தென்னிந்தியாவின் ஸ்பா என அழைக்கப்படும் குற்றாலத்தில் விடுமுறை தினமான இன்று குளிப்பதற்காக பல ஆயிரம் பேர் திரண்டதால் குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவியில் குளிக்க நீண்ட வரிசையில் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், இன்று குற்றால அருவியின் நீர்வரத்து எவ்வாறு உள்ளது? அங்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். தென் தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றாலமும் ஒன்று. இங்கு ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாத காலம் சீசன் காலமாகும். கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதமும் குற்றால அனைத்து அருவிகளிலும் நீர் வர துவங்கும். ஆனால் கடந்த மாதம் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை, இதை தொடர்ந்து பெய்த மழையால் குற்றாலம் அருவிகளில் நீர் வர துவங்கியது. அப்போது அக்கினி நட்சத்திரம் வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருந்ததால் சுற்றுலா பயணிகளின் வரத்தும் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றால அருவி ஐந்து அருவிகளில் வர இருந்த நீர்வரத்து வெகுவாக குறைந்தது. தற்போது நீர்வரத்து மிக குறைந்த அளவே வர வந்துள்ளது. மேலும் குற்றால அருவியில் தற்போது விடுமுறை காலம் என்பதால் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் காலை முதலே வாகனங்களிலும் இருசக்கர வண்டிகளிலும் ஏராளமானோர் வர துவங்கினர். இதனால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் சுற்றுலா பயணிகள் காத்திருக்கின்றனர். தண்ணீர் குறைந்த அளவே உழுவதால் போலீஸ் பாதுகாப்புடன் சிறிது சிறிதாக சுற்றுலா பயணிகள் அனுப்பப்பட்டு குளித்து வருகின்றனர். இதனால் குளிப்பதற்காக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாலும் நீர்வரத்து வெகுவாக குறைந்து காணப்படுவதாலும் ஜூன் மாதம் குற்றால சீசன் துவங்கியத பின்னரே குற்றாலத்திற்கான நீர்வரத்து அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. ராம்குமார். கணேஷ்குமார் தகவலுக்கு நன்றி.